சமூக வலைத்தளங்களிலே கூலிக்கு வேலை செய்யக்கூடிய கும்பல் தமிழகத்திலும் இப்போது களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ட்விட்டர் போட்டால் அதற்கு இவ்வளவு ரூபாய் பணம், ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் பதிவு போட்டால் அதற்கு இவ்வளவு ரூபாய் பணம், மீம்ஸ் போட்டால் அதற்கு இவ்வளவு ரூபாய் பணம் என்று அவர்களின் பங்களிப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு தொகை வழங்கப்படுகிறது, தொடர்களை கூலி வழங்கப்படுகிறது. அப்படி பல சக்திகள் கூலிக்கு கும்மியடிக்கக்கூடிய பலர் இங்கே தமிழக அரசியலில் களமிறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூலிக்கு மாரடிக்கும் கும்பல்தான் இன்றைக்கு ஊடகவியலாளர்களை குறிவைத்து காய் நகர்த்துகிறார்கள். பெயரையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி இவர்களெல்லாம் யார், இவர்கள் என்ன பேசுகிறார்கள், இவர்கள் பின்னணி என்ன. பெரும்பாலும் இந்த அடையாளப்படுத்தப்பட்ட பெயர்களை சார்ந்தவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆதங்கப்படுகிறார்கள். திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள், இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் ஊடகத்தளத்தில் பணியாற்றுகிறார்கள் என்றால் நாம் மோடி சொன்னதைப் போல குறிப்பிட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி ஊக்கப்படுத்த வேண்டும். அவர் கொரோனாவுக்காக கைத்தட்ட சொன்னார். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் ஊடகத்தலங்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது அவர்களுக்காக நாம் நன்றி சொல்லுகிற வகையில் கைகளை தட்டி ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இடதுசாரிகள் அல்லது திராவிடர் கழகத்தை சார்ந்த சிந்தனையாளர்கள் ஊடகத்தளத்திலே பணியாற்றினால் என்ன குடிமூழ்கி போய்விடும்? சிந்தித்து பாருங்கள். இவர்களின் வலதுசாரி அரசியலை, வலதுசாரி பயங்கரவாதத்தை, இவர்களின் சனாதன முகத்திரையை இப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள் கிழித்தெறிவதற்கு அதற்கென போராடக்கூடிய வாதாடக்கூடிய சக்திகளுக்கு வாய்ப்பு தருகிறார்கள். அவ்வளவுதான், அது திட்டமிட்டு தரப்படுகிற வாய்ப்பு அல்ல. அத்தகைய ஆற்றல் உள்ளவர்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். வலதுசாரிகளின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய அளவுக்கு வாதாடக்கூடியவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களுக்கு பேசுவதற்கான, கருத்துக்களை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தருகிற இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். இவர்கள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து தொகுத்து போட்டு பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்றெல்லாம் இப்போது எல்லோரும் பதற்றத் தொடங்கியிருக்கிறார்கள், உளரத் தொடங்கியிருக்கிறார்கள், பதறத் தொடங்கியிருக்கிறார்கள், பதை பதைக்கிறார்கள், அடிவயிற்றில் அம்மி குழவியை எடுத்து குத்திக் கொள்கிறார்கள், ஐயோ ஐயோ என்று அலறுகிறார்கள். ஏன் இந்த அலறல், ஏன் இந்த பதற்றம்? ஜனநாயக சக்திகள் பொது நீரோட்டத்தில் இணையக்கூடாதா, பணியாற்றக்கூடாதா, ஊடகத் தளத்திலே உழைக்கக்கூடாதா, கருத்துக்களை அவர்கள் சுதந்திரமாக அனுமதிக்கக்கூடாதா, அவர்களுக்கென்று ஒரு சொந்த கருத்து இருக்கக்கூடாதா? ஒரு ஊடகத்துறையிலே பணியாற்றினால் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா, இந்த நாட்டின் குடிமகன்கள் இல்லையா, அவர்களுக்கென்று சொந்த கருத்து இல்லையா, அந்த சொந்த கருத்தை சொல்லுவதற்கு சுதந்திரம் இல்லையா? ஊடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஊடகமே நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதே தவறு என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம். நடுநிலை என்ற ஒரு நிலை இருக்க முடியாது. சமநற்ற சமூக கட்டமைப்பில் நடுவு நிலைமை என்பது ஒன்று கிடையாது. அப்படி இருந்தால் அது அந்த வாதத்தை பேசுவது ஒரு அயோக்கியத்தனம். நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் சண்டை போடுவதை பார்க்கிற போது, சண்டை போடுவதென்றே புரிந்து கொள்வோம், ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு சண்டை போடுவதில்லை, ஆட்டுக்குட்டி ஓனாயோடு சண்டை போடுவதில்லை. தொடர்களே, சில பேர் தலித்துகளுக்கும் தலித்தல்லாதவர்களுக்கும் மோதல் என்று போடுவார்கள், அது மோதல் கிடையாது. ஆட்டுக்குட்டியின் மீது ஓனாய் தாக்குதல் தொடுக்கிறது, அது ஓனாய் நடத்துகிற தாக்குதல். ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றுக்கொன்று சம பலத்தோடு நின்று மோதிக்கொள்ளவில்லை. ஆட்டுக்குட்டி ஒரு சாது பிராணி,
அது ஒரு தாவர உண்ணி. ஓநாய் அதிலிருந்து முற்றிலும் முரண்பட்ட மூர்க்கத்தனமான ஒரு விலங்கு. அது குருதி சுவையில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு கொடூரமான வாழ்க்கை முறையை கொண்ட விலங்கு. ஆட்டுக்குட்டியின் குரல் உடையை கடித்து குதறும், கொட்டும் குருதியை நக்கி சுவைக்கும். ஆகவே ஓநாய்க்கு ஆட்டுக்குட்டியின் மீது ஒரு நுகர்வு வெறி இருக்கிறது, அதை சுவைக்க வேண்டும் என்கிற வெறி. இந்த இடத்தில் நான் ஆட்டுக்குட்டிக்காகவும் பேச மாட்டேன், ஓநாய்க்காகவும் பேச மாட்டேன், நான் நடுவுநிலைமை வகிப்பேன் என்றால் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சமபலம் இல்லாத இடத்தில், சம தகுதி இல்லாத இடத்தில், சம வாய்ப்பு இல்லாத இடத்தில், சம உரிமை இல்லாத இடத்தில் ஒரு போட்டி நிலவுகிற போது அந்த இடத்தில் நான் நடுவுநிலைமையோடு இருப்பேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் ஆதிக்க சக்திக்கு துணை போகிறான் என்று பொருள், உடந்தையாக இருக்கிறான் என்று பொருள். அல்லது அவன் ஒரு அப்பட்டமான கோழை என்று பொருள். பலவீனமானவர்களின் பக்கம் நிற்பது என்பதுதான் சமநிலை. சமநிலைக்கான ஒரு போராட்டத்தை தான் மேற்கொள்ள வேண்டுமே தவிர நடுநிலைக்கான ஒரு முயற்சியை எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் அது தவறு. சமநிலை உள்ள இடத்தில்தான் நடுவு நிலைமை என்பது இருக்க முடியும். நடுநிலை சமமான தளத்தில் தான் நடுவான இடத்தை நீங்கள் பார்க்க முடியும். சமமில்லாத ஒரு இடத்தில் நடுவான பகுதி என்று ஒன்று இருக்க முடியாது, மையப்பகுதி என்று ஒன்று இருக்க முடியாது. ஆகவே ஊடகவியலாளர்களை சமமான தளத்தில் இருந்து பணியாற்றக்கூடியவர்களாக நாம் பார்க்க முடியாது. இந்த சமூகம் என்பது சமதளத்தில் இல்லை. ஏற்றத்தாழ்வு என்பதை விட உயர்வு தாழ்வு என்கிற சமனற்ற நிலையில் இந்த சமூகம் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு இயங்கியல் போக்கு, உயர்வு தாழ்வு என்பது ஒரு கற்பிதம். பரப்பால் ஒருவன் உயர்ந்தவன், இன்னொருவன் தாழ்ந்தவன் என்பது சிலர் திட்டமிட்டு பரப்பியிருக்கிற ஒரு கருத்து. ஏற்றத்தாழ்வு என்பது மலை மடு, இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். பள்ளம் மேடு, இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கவே செய்யும். இதை சமப்படுத்த முடியாது. பூமியில் இருக்கிற எல்லா மலைகளையும் உடைத்துவிட்டு பூமி அளவுக்கு சமதளமாக கொண்டு வர முடியாது. அது இயங்கியில் போக்குக்கே முரணானது. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும், ஏற்றம் இருந்தால் இறக்கம் இருக்கும், நெட்டை இருந்தால் குட்டை இருக்கும், கருப்பு இருந்தால் வெள்ளை இருக்கும், ஆண் இருந்தால் பெண் இருக்கும், பகல் இருந்தால் இரவு இருக்கும். இது இயங்கியல் விதி. இதுதான் வந்து எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்று சொல்கிறோமே, இந்த விதி தான் தலை விதி அல்ல, தலையாய விதி. விதிகள் பல இருக்கும், அதிலே தலையாய விதி ஒன்று இருக்கும். நாட்டிலே பல சட்டங்கள் உண்டு, நாட்டிலே பல விதிகள் உண்டு, அதிலே தலையாய சட்டம் எது என்றால் அரசியலமைப்பு சட்டம்தான். உன்னுடைய தலை விதி சரியில்லை என்றால் உன் நாட்டின் அரசமைப்பு சட்டம் சரியில்லை என்று பொருள். ஆகவே இந்த சமூகத்தில், பிரபஞ்சத்தில், இயற்கை அமைப்பில் ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு இயங்கியல் போக்கு, அது இருக்கும், இருந்தே தீரும், அதை சமப்படுத்த முடியாது. அப்படி என்றால் சமத்துவம் என்கிற கருத்தே தவறல்லவா, அது இயங்கியல் போக்குக்கே முரணாக இருக்கிறதல்லவா என்ற ஒரு வாதம் சிலரால் எழுப்பப்படலாம். நாம் சமம் என்று சொல்லுவது அனைவரும் வெள்ளையாக பிறக்க வேண்டும், யாரும் கருப்பாக இருக்கக்கூடாது, அல்லது எல்லோரும் கருப்பாக இருக்க வேண்டும், யாரும் வெள்ளையாக இருக்கக்கூடாது என்கிற சமத்துவத்தை பேசவில்லை. எல்லோரும் 5.5 உயரம் இருக்க வேண்டும், அல்லது 6 உயரம், உலகில் பிறக்கிற அத்தனை பேரும் 6 உயரம் இருக்க வேண்டும் என்கிற சமத்துவத்தை பேசவில்லை. எல்லோருக்கும் அரண்மனை வேண்டும், எல்லோருக்கும் தோட்டம் வேண்டும், எல்லோருக்கும் பண்ணை விவசாயம் வேண்டும் என்கிற அடிப்படையில் சமமான பரப்பளவில் வீடு, சமமான பரப்பளவில் நிலம், சமமான விவசாயம் என்கிற அடிப்படையில் அல்ல. சமம் என்பது, சமத்துவம் என்பது
ஒருவன் இன்னொருவனை எப்படி அணுகுகிறான் என்பதுதான், எப்படி மதிக்கிறான் என்பதுதான், எப்படி அவனை அங்கீகரிக்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் என்பதுதான். ஒருவனுக்கு பேச அனுமதிக்கிறோம், ஒருவனுக்கு பேச அனுமதிக்கவில்லை என்றால் அங்கே சமத்துவம் இல்லை. ஒருவன் கருத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம், இன்னொருவன் கருத்துக்கு நாம் மதிப்பு கொடுப்பதில்லை என்றால் அங்கே சமத்துவம் இல்லை. ஆகவே கருத்துக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதுதான் சமத்துவம். எல்லோருக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பிட்ட சிலருக்கு படிக்கிற வாய்ப்பை மறுத்துவிட்டு குறிப்பிட்ட சிலருக்கு படிக்கிற வாய்ப்பை தந்துவிட்டு படிக்காத ஒரு பிரிவினருக்கும் படித்த ஒரு பிரிவினருக்கும் போட்டி வைத்து சமமாக நடத்து, சமமாக மதிப்பெண் போடு என்றால் அது அயோக்கியத்தனமானது. ஆகவே சம வாய்ப்பு வழங்கப்படுவதற்காக ஒரு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதுதான் சமூக நீதி. எனவே சமத்துவம் என்பது ஒருவர் இன்னொருவரை எப்படி நடத்துகிறார், ஹவு டு ட்ரீட் அதர்ஸ், எப்படி நாம் பிறரை மதிக்கிறோம், அவர்களை நடத்துகிறோம், வயதாலும் சரி, பாலினத்தாலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, கல்வியாலும் சரி, அல்லது மொழி இனம் என்கிற அடிப்படையிலான பாரம்பரிய அழகுகளாலும் சரி, யாரும் யாரையும் இழிவாக அணுகக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது, அவமதிக்கக்கூடாது, அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை பறிக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது என்பதுதான் சமத்துவத்தோடு தொடர்புடையது. அதுதான் சமத்துவம். ஈக்வாலிட்டி என்பது எப்படி ஒருவருக்கு ஒருவர் உறவுகளை தீர்மானிக்கிறோம் என்பதுதான், அணுகுமுறைகளை தீர்மானிக்கிறோம் என்பதுதான், வாய்ப்புகளை தீர்மானிக்கிறோம் என்பதுதான். அப்படி சமனில்லாத ஒரு சமூக கட்டமைப்பில் ஊடகம் மட்டும் சமமாக நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும், இப்பக்கமும் சாயக்கூடாது, அப்பக்கமும் சாயக்கூடாது என்கிற அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு ஃபாசிசம். அதுவே ஃபாசிசம் தான். பலவீனமானவர்கள் பலவீனமானவர்களின் பக்கம் நின்று பேசுகிற துணிச்சல் என்றைக்கு ஊடகத்துக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் இங்கே ஜனநாயகம் நடக்கும். அப்படி ஊடகம் முயற்சிக்கிற போது அதை சுதந்திரத்தை அந்த சுதந்திரத்தை அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் அச்சுறுத்துவது எவ்வளவு மோசமான கொடிய ஒரு பயங்கரவாதம், ஃபாசிசம் என்பதை அப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இன்னொரு நாட்டின் மொழியாக இருக்கலாம், ஆனால் அந்த சொல்லாடலை அப்படியேத்தான் நாம் பேசியாக வேண்டும். ஃபாசிசம் என்பதை நாம் ஃபாசிசம் என்றே பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது உலக அரங்கில் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒற்றை சொல்லாடலாக இருக்கிறது. ஜனநாயகத்தை மறுப்பது எதுவோ, மறுதளிப்பது எதுவோ, தடுப்பது எதுவோ, தவிர்ப்பது எதுவோ, பறிப்பது எதுவோ, அதுதான் ஃபாசிசம். நீ சிறுபான்மை இனத்தை சார்ந்தவன் பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது, இதுதான் கொடிய ஃபாசிசம். அது இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் சனாதனம் என்கிற பெயரோடு இயங்குகிறது. அந்த சனாதன சக்திகள் தான் தோழர்களே இன்றைக்கு டெல்லியில், புதுதில்லியில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அவர்களின் செயல்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வெறும் தேர்தல் அரசியலுக்காக காய்கள் நகர்த்துகிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. வெறுமென ஆட்சி அதிகாரத்தில் அந்த பதவி பவிசில் அமர வேண்டும் என்பதற்காக, ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள், அரசியல் செய்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. அவர்களுக்கு ஒரு நீண்டகால கனவு திட்டம் இருக்கிறது. அந்த கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் அரசியல் களத்தில் பிஜேபி என்கிற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி செயல்பட்டு வருகிறார்கள். பிஜேபி என்பது அவர்களுக்கு ஒரு அரசியல் இயக்கம், அவ்வளவுதான். பிஜேபியே அவர்களின் முழுமையான இயக்கம் இல்லை. பிஜேபியின் செயல் திட்டங்களே அவர்களின் முழுமையான செயல் திட்டங்கள் இல்லை. பிஜேபி என்பது 10க்கு மேற்பட்ட பிரிவுகளுள் அதுவும் ஒரு பிரிவு, அரசியல் பிரிவு, அவ்வளவுதான். சன் பரிவார் அமைப்புகள் ஆக்டோபஸை போல பல திசைகளிலும்
எட்டு திசைகளிலும் கால்களை பரப்பியிருக்கின்றன. அவர்கள் கலாச்சார தளத்திலும் சரி, சமூக தளத்திலும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, கலை இலக்கியம் போன்ற இன்ன பிற தலங்களிலும் சரி, தத்துவார்த்த தலங்களிலும் சரி, எல்லா இடங்களிலும் இன்றைக்கு அவர்கள் மிகவும் தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். சமூக நீதி என்கிற கோட்பாடு இந்திய தேசத்தில் மிகப்பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது. ஆண்டாண்டு காலமாக அடித்தட்டிலே கிடந்து உழன்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மீண்டெழுந்து வருகிறார்கள். அதற்கு சமூக நீதியே மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. எனவே சமூக நீதி என்கிற கோட்பாட்டையே அழித்தொழிக்க வேண்டும். அதற்கு ஜனநாயகம் என்கிற கருத்திலேயே சிதைக்க வேண்டும். நேரடியாக இவர்கள் ஜனநாயகம் கூடாது என்று சொல்ல முடியாது. நேரடியாக ஜனநாயகத்தை அழித்தொழிப்போம் என்று சொல்ல முடியாது. ஆகவேதான் அவர்களின் மன அழுத்தம் ராஜகிருகம் என்கிற இல்லத்தின் மீது கல்லெறியும் வகையிலே அழுத்தி தள்ளுகிறது, வெளிப்படுகிறது, வெடித்து சிதறுகிறது. பெரியாரின் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீதும் அவர்களுக்கான ஆத்திரம் அப்படித்தான் வெடித்து சிதறுகிறது. ஜனநாயக கருத்தியலுக்கு, சமத்துவ கருத்தியலுக்கு இந்த மண்ணில் அடித்தளமிட்டு வலுவான இயக்கங்களை கட்டமைப்பதற்கு வழிவகை செய்தவர்கள், பாதை வகுத்தவர்கள் இந்த மாமனிதர்கள். ஆகவே அவர்களை தங்களின் பிறவிப்பகையாக கருதுகிற கும்பல்தான் சங்பரிவார் கும்பல். அவர்கள் இந்த மண்ணில் அழித்தொழிக்க வேண்டும் என்று கருதுவது ஒன்று பெரியாரின் கருத்தியலையும், அந்த கருத்தியலின் அடிப்படையில் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற அமைப்புகளையும் அழித்தொழிக்க வேண்டும், சிதைத்து சிதறடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். தோழர்களே, அதற்கான செயல் திட்டங்களை அரசியல் தளத்தில் வரையறுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரிவுதான் பாரதிய ஜனதா கட்சி. உண்மையில் பேரன் பாடி என்பது பிஜேபி அல்ல, ஆர்எஸ்எஸ். பிஜேபி என்பது ஒரு பொலிட்டிக்கல் விங் ஆஃப் ஆர்எஸ்எஸ். பிஜேபியின் செயல் திட்டம் என்பது ஒரு துணைநிலை அமைப்புக்கான செயல் திட்டம். ஒரிஜினல் அஜெண்டா என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம்தான். ஆகவே அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது கசப்பு இருக்கிறது. முற்போக்கான அரசியலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், பிதற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், உழைக்கும் மக்கள் இங்கே எம்பவர் ஆகிவிடக்கூடாது. அரசியல் அதிகார வலிமை பெற்றவர்களாக வளர்ந்துவிடக்கூடாது, வலுப்பெற்றுவிடக்கூடாது. இதற்கெல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள். அத்தனை தலங்களிலும் இப்படி கூலிக்கு ஆட்களை வைத்திருக்கிறார்கள். அப்படி கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கும்பல்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கின்றன. எதை வேண்டுமானாலும் அவர்கள் நமக்கு எதிராக செய்வார்கள். நம்மை போல ஃபேக் ஐடியை உருவாக்குகிறார்கள். என்னுடைய ட்விட்டர் பக்கம் என்றால் அதை போல ட்விட்டர் பக்கம் உருவாக்கி அவர்கள் விரும்புவதையெல்லாம் நான் எழுதுவதைப் போல எழுதி பரப்புகிறார்கள். இப்போதெல்லாம் மக்கள் அதை ஏற்கப் போவதில்லை, நம்பப் போவதில்லை. இப்படிப்பட்ட அற்பர்கள் அயோக்கியத்தனம் செய்கிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். எது உண்மை செய்தி, எது போலி செய்தி, எது வதந்தி, எது அவதூறு என்பதை புரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அரசியல் புரிதல் இன்றைக்கு இளம் தலைமுறைக்கு வளர்ந்திருக்கிறது. ஏதாவது சமூக வலைத்தளத்திலே இவர்கள் அவதூறு பரப்பினால் அதை அப்படியே உண்மை என்று நம்பக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தத்திகளாக இல்லை, விவரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களே இன்றைக்கு அப்படிப்பட்ட மீம்ஸ்களை எல்லாம் போடக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவர்கள் ஊடகங்களை குறிவைத்து கேவலமான முறையிலே அவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்களை அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை அறிந்து அனைத்து தரப்பினரும் கண்டிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்கள் பெயர் குறிப்பிட்டு ஒரு சிலரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் என்றால் அதை கேட்டு அந்த நிறுவனங்கள் ஒருவேளை பாரதிய ஜனதாவின் அச்சுறுத்தலுக்கு
பணிந்து இவர்களையெல்லாம் பணியை விட்டு நீக்குவார்களேயானால், வெளியேற்றுவார்களேயானால் அந்த ஊடக நிறுவனத்தை காப்பாற்ற யாராலும் முடியாது. தோழர்களே, இப்படிப்பட்ட சங்பரிவார் பிற்போக்குவாத கும்பலிடம் அந்த நிறுவனமே சிக்கிக்கொள்ளும். பிறகு எக்காலத்திலிருந்தும் அந்த சிக்கலிலிருந்து இவர்களால் விடுபடவே முடியாது. 21ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமாக வென்றெடுக்கப்பட வேண்டிய சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் என்பதையும் தாண்டி ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டாக வேண்டும், வென்றெடுக்கப்பட்டாக வேண்டும். தேர்தல் நெருங்குகிற வேளையில் ஊடகங்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த போக்கு மிக மோசமான பாசிச போக்கு. இவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களில் இருந்து சிலரை மட்டும் வெளியேற்றிவிட்டால் பிஜேபி இங்கே ஆட்சியை கைப்பற்றி விடுமா? இந்த தேர்தலில் முதலில் அதிமுக பிஜேபியை கூட்டணியில் வைத்துக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் ஏன் அதை சுமக்க வேண்டும் என்கிற அளவிலே இப்போது அமைச்சர்கள் என்ன தொடங்கியிருக்கிறார்கள், அதிமுகவை சார்ந்த முன்னணி தலைவர்கள் சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள், பிஜேபியை கூட வைத்துக் கொண்டால் நமக்கு மிகப்பெரிய அடி விழும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அதிமுகவை விரட்டி அடிப்பதற்கு முன்பு தாமே வெளியேறிவிடலாம் என்று கூட பிஜேபி கணக்கு போடலாம். அவர்கள் விரும்புவதை போன்ற அரசியலை இங்கே செய்வதற்கு சில ஊடகங்களை மிரட்டி அச்சுறுத்தி தம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்கிற முயற்சியில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் உணர முடிகிறது. அவர்கள் குறிப்பிட்டு 10 பேரை சொல்லுகிறார்கள் என்றால் அந்த 10 பேருக்கு வேலை போகலாம், அதனால் அவர்களின் ஆற்றல் நீர்த்து போகாது. அவர்களின் அரசியல் புரிதல் அறிவாண்மை ஒருபோதும் நீர்த்து போகாது. இவர்களால் ஒரு யூடியூப் சேனல் உருவாக்குகிற போது, உருவாக்க முடியும் என்கிற போது, இவர்கள் அந்த நிறுவனங்களில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்களே, அந்த நபர்களுக்கு இவர்களைப் போல ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி இயங்க முடியாதா? இந்த போக்கிரிகளின் முகத்திரையை அவர்களால் கிழிக்க முடியாதா? இன்றைக்கு ஒரு நிறுவனத்திலே இருந்து பணியாற்றுகிற போது கூட அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், ஆனால் உங்களைப் போல அவர்கள் வெளியே வந்து உதிரியாக நின்று இந்த சமூக வலைத்தளங்களில் செயல்படுவது என்று தொடங்கினால் அவர்கள் தொடுக்கும் தாக்குதலுக்கு உங்களால் ஈடுகொடுக்க முடியுமா? இன்றைக்காவது ஏதோ உங்களுடைய அதிர்ஷ்டம் அவர்களெல்லாம் ஒரு நிறுவனத்திலே போய் ஒட்டி கொண்டிருப்பது அல்லது அந்த நிறுவனத்தோடு பிணைந்திருப்பது, உங்களைப் போல வேகமாக இறங்கி உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு அவர்கள் செயல்பட முடியாத போக்கு உருவாகியிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு வேலை போய்விடும் என்ற கவலை யாருக்கும் இல்லை, அவர்களுக்கே இருக்காது. வேலை போவதல்ல பிரச்சனை. இந்த கும்பல் எதற்காக இந்த ஊடக நிறுவனங்களின் மீதான தாக்குதலை தொடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்த குறிப்பிட்ட சில தனிநபர்களின் மீது தாக்குதல் தொடுப்பதாக எண்ண வேண்டாம். ஒட்டுமொத்தமாக ஊடக நிறுவனங்களுக்கு, நிறுவன அதிபர்களுக்கு அச்சுறுத்தல் தருகிறார்கள். எங்களுக்கு சாதகமாக நீங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும், எங்களுக்கு சாதகமாக நீங்கள் செய்திகளை பரப்ப வேண்டும், எங்களுக்கு எதிராக கருத்துக்களை பரப்புகிறவர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களை ஊக்கப்படுத்தக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு மறைமுகமான அச்சுறுத்தலை ஏவுகிற செயற்பாடுகளில் தான் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அந்த 1-2 கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் பாவம், நாளைக்கு நாம் கூலி கொடுத்தால் கூட நமக்கு பின்னால் வர வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பிஜேபிக்கு நல்ல காலம், அதனால் அவர்களோடு இருந்தால் அவர்களின் பிழைப்பு ஓடும். எனவே அவர்கள் அந்த தம்பிகள் அப்படி பிஜேபிக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக மீம்ஸ் போடுகிறார்கள் என்பதற்காக பதற்றப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த தனிநபர்களின் மீது நாம் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளைகள். இன்றைக்கு அவர்களின் கைகளுக்குள் அவர்கள் போய் மாட்டியிருக்கிறார்கள். நாளைக்கு அவர்கள் அப்படியே புரண்டு இன்னொரு நிலைப்பாட்டை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. யாருக்காகவும் பேசுவார்கள். ஒரு டிபேட்டில் கலந்து கொண்டால் இவ்வளவு ரூபாய் என்று நீங்கள் பேரம் பேசினால் உங்களுக்காகவும் பேசுவார்கள். அவர்கள் மீது நம்முடைய ஆத்திரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். அவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. எவனோ ஒருவன் என்னை பற்றி எழுதிவிட்டான் என்று என்னுடைய தோழர்கள் எல்லாம் ஆத்திரப்பட்டதாக அறிய வந்தேன். பாவம், அவனுக்கு என்னை திட்டுவதால் வருமானம் வரும், அவனுக்கு சம்பளம்
ஒவ்வொரு ட்விட்டருக்கும் கிடைக்கும் என்றால் பிழைத்து கொண்டு போகட்டும். அவர்களெல்லாம் சொல்லுகிறபடி விடுதலை சிறுத்தைகளோ அல்லது திருமாவளவனோ இல்லை. நாட்டு மக்கள் அறிவார்கள் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம், யாரோடு கைகோர்த்து நிற்கிறோம், எந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம், 30 ஆண்டு காலம் நாம் கடந்து வந்த பாதை என்ன. மக்கள் அறிவார்கள். எனவே அவர்களுக்காக நாம் வரிந்து கட்டி கொண்டு நம்முடைய சமூக வலைப்பக்கங்களில் தேவையில்லாமல் அவர்களின் படத்தை எல்லாம் போட்டு அவர்களின் பெயரை எல்லாம் எழுதி நம்முடைய சக்தியை விரயமாக்க வேண்டாம் என்று நம்முடைய தோழர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதுவரையில் 90 நாட்களுக்கு நான் மேல் நான் பேசிவிட்டேன். இப்படி நான் ஒவ்வொரு நாளும் பேசிய பேச்சுக்களை நீங்கள் யூடியூப் சேனலில் ஏற்றிவிடலாம், அல்லது இதிலே நீங்கள் 1 நிமிடம் 2 நிமிடம் என்கிற அடிப்படையிலே என்னுடைய உரையை எடிட் செய்து நீங்களே பரப்பலாம். இப்படி செய்வதற்கான வேலைகள் ஏராளம் இருக்கின்றன. எவ்வளவோ எழுதியிருக்கிறோம், எவ்வளவோ பேசியிருக்கிறோம், எவ்வளவோ போராடியிருக்கிறோம், எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், எண்ணற்ற பல தீர்மானங்களை ஏற்றியிருக்கிறோம். அதையெல்லாம் இன்றைக்கு மீண்டும் 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 சமூக வலைப்பக்கங்களில் கொண்டு வந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து மக்களுடைய பார்வைக்கு வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏராளமான பணிகள் நாம் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன. இந்த அற்பர்களுக்காக நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்முடைய ஆற்றலை விரயமாக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் தோழர்களே. எனவே ஊடகங்களை அச்சுறுத்தும் சனாதன ஃபாசிச பயங்கரவாதிகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தேர்தல் நெருங்கும் வேளையில் ஊடகங்களை அச்சுறுத்தி தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செயல்திட்டத்தின் அடிப்படையில் தான் தனிநபர்களை அடையாளப்படுத்தி அவர்களை எல்லாம் அந்த பணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். நிறுவனம் என்ன முடிவெடுத்தாலும் எடுக்கட்டும், ஆனால் இந்த ஊடகவியலாளர்களுக்கு ஆதரவாக என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருப்போம் என்பதை உரத்து சொல்வோம். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது ஒன்றுதான் நீதி. பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுவது ஒன்றுதான் நீதியின் குரல். ஒடுக்குகிறவனையும் ஒடுக்குமுறையால் பாதிக்கப்படுகிறவனையும் சமமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லுவதைப் போன்ற ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை 1 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நாம் பேசி வருகிறோம். எனவே ஊடகவியலாளர்களுக்கு இடதுசாரிகள் முத்திரை குத்தினால் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உடல் முழுவதும் குத்திக் கொள்ளுங்கள். ஊடகவியலாளர்களுக்கு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் என்று முத்திரை குத்தினால் அதற்காக அச்சப்பட வேண்டாம். பெரியாரின் உருவத்தை நீங்கள் திரும்பும் திசையெல்லாம் தெரியப்படுத்துங்கள், அறியப்படுத்துங்கள். உங்கள் உடலில் அப்படி முத்திரை குத்தினால் அதை பன்மடங்காக பெருக்குங்கள். அதனால் எந்த குறைபாடும் இல்லை, எந்த பாதிப்பும் நேரப்போவதில்லை. பெரியார் என்றால் அது ஒரு பாதுகாப்பு கவசம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்றால் அது ஒரு ஜனநாயக அரண். இடதுசாரிகள் என்றால் போர்க்குணத்தின் அடையாளம், புரட்சிகர பயணத்தின் பாதை. எனவே ஊடகவியலாளர்களின் மீது இப்படிப்பட்ட முத்திரைகள் குத்தப்படுகின்றன என்றால் அது மகிழ்ச்சிக்குரியவை தானே தவிர அச்சப்படுவதற்கோ அல்லது கவலைப்படுவதற்கோ எதுவும் இல்லை தோழர்களே. எனவே யார் பெயரையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஆனால் சனாதன பயங்கரவாதிகள் அடையாளம் காட்டுகிற அத்தனை பெயர்களும் ஜனநாயகத்தின் அடையாளங்கள் என்பதை புரிந்து கொள்வோம். அவர்களுக்கு என்றென்றைக்கும் உற்ற துணை இருப்போம் என்பதை சொல்லி 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்து விட்டன. இன்னும் விண்ணப்பங்கள் செய்ய வேண்டும். பொறுப்பாளர்களின் எண்ணிக்கை குறைவுதான். எதற்காக இத்தனை விண்ணப்பங்கள் என்று கேட்கலாம். இவையெல்லாம் உங்களுக்கு சான்று ஆவணங்களாக அமையும். இதிலும் உங்களுக்கு ஒரு தொடர்பு, ஒரு ஈடுபாடு, ஒரு அனுபவம் வேண்டும். சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பங்களிப்பு என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் ஜேர்னலிஸ்ட். தொலைக்காட்சியில் வேலை செய்தால்தான் அல்லது பத்திரிகையில் வேலை செய்தால்தான் ஜேர்னலிஸ்ட் என்கிற நிலை மாறிவிட்டது. கைபேசி வைத்திருக்கிற அத்தனை பேருமே ஊடகவியலாளர்கள்தான். எனவே ஊடகத்திற்கு எதிரான, ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான, ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளில் ஈடுபடுவோர், அச்சுறுத்தலில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து, மூர்க்கமாக எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும் என்பதை